எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா, அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அப். என்ன சண்டைக்கு வர்றயா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம் எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. இந்த பக்கம் வந்த பிச்சு என்னப்ப இப்படி மேல வந்து விழுகிற? வேணும், நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க, போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா மோதல? வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு? வேணாங்கிறப்ப மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம்? எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க என்ன யாரு? பாளையங்கோட்டை ஜெயிலதான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறீங்க. எங்களுக்கு ரவுடிகளை தெரியண்டா. உனக்கு தெரிஞ்சாலும் லோக்கல் ரவுடிதாயா? எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பத்திரியா? லேடன் பின் லேடன் நம்பி குடிக்கலாமா? குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள்ள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலும் அருவியில குளிச்சது போல இருக்குதா? இன்னும் போலயா? பாத்துக்கு காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டி நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை 5 ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது, இடையில் 1 உணவு விடுமுறை வேறு. 5 ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. வாங்கின காசை குடுக்க வக்கு இல்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா? வணக்கம். கொரியர் கும்பகோணத்துக்கு அனுப்பணும். அனுப்பிடுவோம். ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இந்த ஆபீஸோட சீப் யாரு? ஆபீஸுக்கு சீப் நான் தான். உங்க பேரு? கொரியர் கோபு. கும்பகோணத்துல உங்க சீட்ல உட்காந்துருப்பா. அவா பேரு? கொரியர் பாபு. பாபு, உங்க தோப்பனார் பேரு? ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பல அவசியம் நம்ம பேசுறேல. சும்மா ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது மெசேஜ் தானா? எப்பவும் போல எங்க வேலையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கோர்ட்டு கேஸ்னு போவேங்கிறீங்க. பெரிய பிரில்லியண்டா இருக்க. உன் கொரியர்லாம் அனுப்ப முடியாது. நீ வெளியே போமோ? இல்ல என்ன கோச்சுக்கிறேன். என்ன கோபம்? டீட்டெயில் கேட்ட கூட்டமா இல்ல டீட்டெயில் கேட்ட கூட்டமான்னு ரேட் எவ்வளவு சொல்லுங்க. 18 கொடு. கைப்பக்குவ எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு முக்க கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். எனது சைக்கிளுக்கு கொஞ்சம் காற்று அடிக்கிறீர்களா? வீல் இங்க இருக்கின்றது, பிகில் அங்க இருக்கின்றது. நான் அந்த பக்கம் செல்கிறேன். காற்றை கவனமாக நிரப்புங்கள். ஆ இன்சா, ஆ கும்சா, ஆ இன்சா, ஆ கும்சா, ஆ இந்த திந்தத்தை முடிஞ்சுதா? அம்மா தாயே அங்காள இன்றி உன்னை நம்பித்தாமா.